கேலோ இந்தியா திட்டத்தின் கீழ் விளையாட்டு திறன் உள்ள 2932 தடகள வீரர் மற்றும் வீராங்கனைகள் பயிற்சிக்காக தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். மக்களவையில் நேற்று கேள்வி நேரத்தின் போது இது தொடர்பாக அவர் அளித்த எழுத்துப்பூர்வமான பதிலில் ஏற்கனவே 10,248 தடகள வீரர் மற்றும் வீராங்கனைகளின் விளையாட்டுத் திறனை மேம்படுத்தும் வகையில் நாடு முழுவதும் உள்ள இந்திய விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் மைதானங்களில் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது என்றார். தேசிய மற்றும் சர்வதேச போட்டிகளில் பதக்கங்களை பெறும் வகையிலும் சிறந்த விளையாட்டுத் திறனை வெளிப்படுத்தும் வகையிலும் இவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இவர்களின் விளையாட்டுத் திறன்கள் அறிவியல் பூர்வமாக மதிப்பீடு செய்யப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். கேலோ இந்தியா திட்டத்தின் கீழ் வளர்ந்து வரும் விளையாட்டு வீரர் மற்றும் வீராங்கனைகள் மற்றும் அணிகளை அடையாளம் கண்டு அவர்களுக்கு நவீன வசதிகளுடன் கூடிய விளையாட்டு பயிற்சியை வழங்கவும் விளையாட்டுத்துறை திட்டமிட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இவர்கள் வெளிநாடுகளில் நடைபெறும் விளையாட்டுப் போட்டிகளிலும் பங்கேற்க அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் அவர் கூறினார். விளையாட்டு அமைச்சகத்தின் கீழ் பயிற்சிகளுக்காக மட்டும் 1752 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்தார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.